வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியோடு இணைந்திருக்க போகணும். மும்மதங்கள் என்னென்ன கூறுகின்றன என்பதை பார்க்கலாம். எல்லா மதங்களுமே ஒரு விடயத்தைத்தான் வலியுறுத்தி நிற்கின்றன. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்கள், எல்லோரிடத்திலுமே வந்து இன்சொற்களை பேசுங்கள், அடுத்தவர்களுக்கு வந்து உதவி செய்து பழகுங்கள், இதைத்தான் எதிர்பார்த்து நிற்கின்றன. நாங்கள் பார்த்திருந்தோம், இந்த நத்தார் காலத்தில் கூட பேராயர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நத்தார் காலத்தில் வந்து இந்த கொரோனா சூழ்நிலை காரணமாக நத்தாரை வந்து ஆடம்பரமாக கொண்டாட முடியாது, ஆனால் இதற்காக நீங்கள் செலவழிக்க இருந்த பணத்தை வந்து இந்த இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இது போன்றுதான் ஒவ்வொரு மதங்களும் வந்து எல்லோருக்குமே உதவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றன. இவைதான் இந்த சிந்தனை பகுதிகளாக அமையப்படுகின்றன. இந்த சிந்தனைகள் ஒவ்வொரு மனிதனையும் வந்து வாழ்க்கையில் மாற்றமடைய வைப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் மூன்று மதங்களுடைய சிந்தனைகளை பார்க்கலாம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம், சர்வதேச சபரிமலை குருசுவாமிகள் சமாயத்தின் மூலம் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி தொடர்பாக சிந்தித்து வருகிறோம். இந்த வாழ்விலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் இந்த ஏற்றம் இறக்கம், உயர்வு தாழ்வு நமக்கு கிடைப்பதற்கு இந்த சனி பகவான் தான் மூல காரணம். அதனாலே தான் சனியைப் போல் கொடுப்பவனுமில்லை, சனியைப் போல் கெடுப்பவனுமில்லை. இந்த கொடுப்பவன் கெடுப்பவன் என்ற சொல்லிலே ஒரே ஒரு அறவு மட்டும்தான் வித்தியாசம். கொடு கெடு. இந்த கொடு என்கின்ற இந்த கானாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அறவை எடுத்து விட்டோன்னா கெடு என்று வரும். கொடுப்பவன் கெடுப்பவன். சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை. அவர் இருக்கிற ராசியை பொறுத்து, இடத்தை பொறுத்து, பார்க்கின்ற ராசிகளை பொறுத்து நல்ல பலன்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார். அதேபோல தீய ராசிகளை பார்க்கின்ற பொழுது, நமக்கு ஆகாத இடத்திலே இருக்கின்ற பொழுது, ஆகாத இடத்தை பார்க்கின்ற பொழுது சில தீமையான பலன்களையும் தந்து கொண்டிருப்பார். அதனாலதான் சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று ஒரு பழமொழி சொல்லிக்கொள்வார்கள். இந்த சனி என்கின்ற பொழுது இப்போ 12 ராசிகளிலே நம்முடைய ராசி எதுவோ, நம்முடைய ராசியை எந்தெந்த இடத்திலே அவர் சஞ்சாரம் செய்கிறாரோ அவர்களுடைய பலாபலங்கள். பொதுவாக லக்னத்தில் இருக்கின்ற லக்னச்சனி, கண்டச்சனி, 4 இடத்தில் இருக்கின்ற அர்த்தாஷ்டம சனி, 8 இடத்திலே அட்டமத்தி சனி, 7 நாள் சனி, பாதச்சனி, ரோகச்சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என்று இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொள்வார்கள். இதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறை வழிபாடுகள், இறை நம்பிக்கையுடையவர்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை. சிவனுடைய திருவடியை, அந்த இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. நமக்கு இறைவன் நம்மை காப்பாற்றுவான்,
இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்பதற்காக நாம் எப்படி வேணுமா நடந்து கொள்ளலாம் என்பது கிடையாது. நாம் சரியான முறையிலே பக்தியோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுதிலும், நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பிரார்த்தனைகளை செய்கின்ற பொழுதிலும், நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் தருகின்ற வகையிலே இந்த சனி பகவானை நாம் பிரார்த்தனை செய்வது, எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்வது, பன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது, எள்ளினாலே ஹோமங்கள் செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, இவ்வாறெல்லாம் நாம் செய்யப்படுகின்ற பொழுதிலும், கருப்பு பட்டுகளை சரீசிர பகவானுக்கு சாத்தி வழிபாடு செய்வது, இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு வறியவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு நேர உணவை கொடுப்பது, இவைகளின் மூலமாக சனி பகவான் ஆனந்தம் அடைவாராம். அப்பொழுது அவருடைய தாக்கம் நமக்கு சற்று குறைவாக இருக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்று நாம் பெரிதாக யாருமே பயம் கொள்ள தேவையில்லை. இறை நம்பிக்கையோடு இறை பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலும், இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் உலகை விட்டு நீங்கள் இயல்பு வாழ்வுக்கு எல்லா மக்களும் பெற வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு, கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம், சர்வதேச சபரிமலை குருசுவாமிகள் சமாயத்தின் மூலம் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பாலத்து பருவத்திலே அவருடைய வாழ்வில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளை நற்செய்தியாளர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். இங்கு இயேசுவை அவருடைய பெற்றோர் சூசையும் மரியாவும் கோவிலுக்கு கொண்டு வருகின்ற பொழுது, அந்த கோவிலிலே பல ஆண்டு காலமாக தங்கியிருந்து இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறைவனோடு செபத்திலே ஈடுபட்டிருந்த அண்ணா என்கின்ற ஒரு பாட்டி, வயது முதிர்ந்தவர், இந்த குழந்தையை கண்டதும் அவர் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். ஏன்? அவர் இந்த குழந்தையிலே எதிர்காலத்தை அவர் கடவுளுடைய அருளால் கண்டார். அவருடைய உள்ளத்திலே இருந்த அறிவும் ஞானமும் பக்தியும் இந்த குழந்தை மட்டிலே அவருக்கு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தியது. இன்று எங்களுடைய குடும்ப சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளுடைய அவர்களுடைய பாலத்து பருவத்திலே அவர்களுடைய குழந்தை பருவங்களிலே அவர்களுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் அவர் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் அந்த அவர்களும் இந்த குழந்தைகளிலே அதிக பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாக, அவர்களோடு பேசுவதிலும் அவர்களை பராமரிப்பதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் அவர்கள் மீது அக்கறை கொள்வதிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவ்வாறு இந்த குழந்தைகளும் இந்த முதியோர்களோடும் அவர்கள் இணைந்து தங்களுடைய குழந்தை பருவத்தினுடைய அனுபவத்தை பெறுகின்றார்கள். அந்த இவ்வாறான இந்த அவர்களுடைய தொடர்பும் உறவும் ஒரு குடும்பத்தில் வெறுமனே பெற்றோர் மட்டுமல்ல, அவர்களிலும் அவர்களுடைய பெற்றோர்களோடும் இந்த குழந்தைகள் சேர்ந்து வாழ்கின்றார்கள். ஆகினாலே இந்த முதியவர்கள் என்பது எங்களுடைய குடும்பத்திலே ஒருவருடைய வளர்ச்சிக்கு ஒருவருடைய வாழ்வினுடைய
உருவாக்கத்திற்கு அவசியமாகின்றது. நாங்கள் சில வேளைகளிலே முதியோர் என்று நாங்கள் அவர்களை தள்ளி வைக்கலாம், அவர்களை சுமைகளாக பார்க்கலாம், அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளுகின்றார்கள் இல்லை என்று நாங்கள் தட்டி கழிக்கலாம், அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு விதமான எதிர்மறையான உணர்வுகள் ஏற்படலாம், கோபம் பெறலாம், அல்லது அவர்களை நாங்கள் மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இங்கு அவர்களுடைய பங்களிப்பு எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் பழமைவாதிகளாக, அவர்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே எப்படி தாங்கள் இருந்தார்கள் என்று நினைத்து ஒருவேளை இந்த இளம் சந்ததியினர்களை அவர்கள் கண்டிக்கலாம், அவர்களுக்கு எதிராக சில வேளைகளை அவர்கள் குறை கூறலாம். ஆனால் அவர்களுடைய பாசமும் அவர்களுடைய அக்கறையும் அவர்களுடைய வழிநடத்துதலும் அவர்களுடைய ஞானமும் இந்த குழந்தைகளுக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த அண்ணா என்கின்ற முதியவர் எப்படி ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக அவர் தன்னுடைய கையிலே ஏந்தி அந்த ஆலயத்திலே வைத்து இறைவனுக்கு புகழ் பாடினாரோ, அவ்வாறு ஒருவர் மற்றவருடைய பங்களிப்பு என்பது எங்களுக்கு அவசியமாகின்றது. குறிப்பாக எங்களுடைய குழந்தை செல்வங்கள் அவர்கள் மனிதர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக இறை வாழ்விலே அவர்கள் மலர்வதற்கு வளர்வதற்கு உருவாகுவதற்கு இந்த முதியவர்களுடைய பங்களிப்பும் அவசியமாகின்றது. எனவே எங்களுடைய குடும்ப சூழலிலே எப்படிப்பட்ட உறவு நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் இந்த நாளிலே தியானித்து நல்ல முடிவுகளை எடுத்து எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதே போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாவிடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள்,
தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லீம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது, மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள் செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள் மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.